அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மிகவும் பழமையான மறைக்கப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த மந்திரம் எதற்காக பயன்படுது அப்படின்னா, ஒரு பெண்ணை எளிமையா நம்ம வசியம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. சட்டுன்னு அவங்க உங்களுக்கு வசியம் ஆயிடுவாங்க. நீங்க நினைத்த எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த பெண்ணை வேணாலும் உங்களால எளிமையாக வசியம் செய்ய முடியும். ஆனா நல்ல காரியங்களுக்காக முடிந்த அளவுக்கு அதிகமா இதை பயன்படுத்துற மாதிரி பாருங்க. தவறான நோக்கத்திற்காகவோ தவறான காரியங்களுக்காகவோ இது நீங்க பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த மந்திரத்தை நீங்க யாரு மேல பிரயோகிக்கிறீங்களோ அவங்க உங்களுடைய சொல்படி நடப்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அது எல்லாமே கேட்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால தவறான காரியங்களுக்காக இதை நீங்க பிரயோகம் பண்ண வேண்டாம். பல பேரோட பிரச்சனை என்னவா இருக்குது அப்படின்னா, நான் ஒரு விஷயத்த நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், இந்த மாதிரி வசியம் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நானு, ஆனா இந்த விஷயம் அந்த நபருக்கு தெரிந்து விடுமோ அப்படின்ற பயம் நிறைய பேருக்கு இருக்கு. தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்குள்ள அதுக்கு மேல்பட்டு நிறைய சண்டைகள் வரும். இதனாலே பயந்துகிட்டு நிறைய பேரு சில விஷயங்கள் செய்யாமல் இருப்பாங்க. சில பேரு என்னுடைய கணவன், என்னுடைய காதலன், என்னுடைய காதலி, இல்ல என்னுடைய மனைவி இந்த மாதிரி தாயத்து போத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு சில பயம் இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் செய்யக்கூடிய காரியம் இது பழிக்காம போயிடுமோ, இல்ல நான் இந்த மாதிரி செய்வதனால அவளுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்ற பயம் நிறைய பேருக்கு இருக்கு. இந்த மெத்தடு நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா யாருக்குமே எதுவுமே டவுட்டும் வராது, கண்டும் பிடிக்க முடியாது. ஏன்னா எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டு மிகவும் சக்தி வாய்ந்த நம்மளுடைய சித்தர்களால உருவாக்கப்பட்ட ஒரு மந்திரம் இது. வீக் டேஸ்ல எப்போ வேணாலும் இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். முடிந்த அளவுக்கு காலையில குளிச்சுட்டு இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. இதுவே நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல இதை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய இதனுடைய பலன் உங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த மந்திரத்தை இன்னும் ஒரு அமாவாசை பௌர்ணமி தினங்கள்லாம் சொன்னீங்க அப்படின்னா ரொம்பவே அதிக பலன் கிடைக்கும். எந்த நபருக்கு வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபருடைய பெயர் கட்டாயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் இது உங்களால பண்ண முடியும். அந்த நபரும் நீங்க ஆல்ரெடி பழகி இருக்கணும். முன்னாடி பழகாத ஒரு நபருக்காக பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ரொம்பவே சிம்பிளான மெத்தடு தான், எல்லாராலுமே செய்யக்கூடிய ஒரு மெத்தடு தான் இது. இந்த மந்திரத்தை ஜெபிக்கக்கூடிய காலங்கள்ல ரொம்பவே சுத்தபத்தமா இருக்கணும். எந்த ஒரு அசைவ உணவும் சாப்பிட்டுருக்க கூடாது. பெண்கள் மாத விளக்குல இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இருக்குது. நான் காலையில எல்லாம் பிஸியா இருப்பேன், காலையில என்னால எவ்வளவு சீக்கிரம் எழுந்துக்க முடியாது, ஈவினிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். காலையில பண்ண முடியாதவங்க ஈவினிங்கும் பண்ணாதீங்க, ஏன்னா இதை காலையில மட்டும்தான் பண்ணணும். இப்ப இதற்கான மந்திரம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம், யார வசியம் பண்ணணுமோ அவங்களுடைய பெயர். சம்மோகனாய ஹீலும் ஹ்ரீம் ஃபட், இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை தொடர்ந்து 7 நாட்கள் நீங்க சொல்லணும். இந்த 7 நாட்களும் குறைஞ்சது 108 முறையாவது இந்த மந்திரத்தை நீங்க ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் பட்சத்துல இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகி நீங்க எந்த நபருக்காக இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுறீங்களோ அந்த நபர் உங்க மேல அதிகப்படியான ஆசையோட இருப்பாங்க. உங்களை விட்டு விலகவே மாட்டாங்க. நீங்க என்ன சொன்னாலுமே உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவாங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லான மந்திரம். அதனால இந்த மந்திரத்தை பார்த்து பிரயோகம் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் தகவல் இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோகள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.